ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवम् उपास्मवे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परा मन्दनेडुमदिल्पुडैचूडयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோங்குலத்திக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னு எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணுனாளே. கம்பனின் காவியநாயகன் ராமன், ராமனுடைய அற்புதமான சரித்திரத்தை பாலகாண்டம் தொடங்கி நாம் அனுபவித்து வருகிறோம். அன்னுப்புகழ் கோசலேதன் மணிவயிறு வாய்த்த மணிவண்ணனாகிய ராமன் சரித்திரத்தை இப்போது யுத்த காண்டத்திலே அனுபவித்து இருக்கிறோம். இங்கே கும்பகர்ணன் மடிந்ததையும் அதற்கு பிறகு ராவணன் மந்திரிகளை கலந்து அதன் மூலமாக என்ன செய்யலாம் என்று யோசித்து கும்பகர்ணனை இழந்தது ராவணன் மனதிலே ஒரு பெரிய ஏக்கத்தை ஏற்படுத்தியதனாலே, துக்கத்தை ஏற்படுத்தியதனாலே அந்த அளவுக்கு அவன் மனதை மாற்றுவதற்காகவும் விரைவிலேயே ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காகவும் மாயா ஜனகப் படலம் என்று சொல்லி மருத்துவன் என்பதை அனுப்பி அவனை ஜனகனாக மாற்றி சீதையின் இடத்திலே அதன் மூலமாக மனமாறுபாடு ஏற்படும் என்று எண்ணுகிறார்கள். அதிலும் பயனில்லை என்பதனாலே ராவணன் தானியமாளி இவர்கள் பெற்றெடுத்த பிள்ளையான அத்திக்காயன் மிக பலசாலியாக இருக்கிறான். அவன் மூலமாக இந்த போரை நடத்தலாம் என்று அதிகாயன் வருகிறான். மிகச் சிறந்த போரை நேற்று பார்த்தோம். ஆனால் அதிகாயனும் போரிலே மாண்டு போகிறான். இந்த நிலையிலே ராவணன் மிகவும் வருத்தப்படுகிறான். இப்பொழுது ராவணன் என்ன செய்வதென்று புரியவில்லை. பாவம், மிகச் சிறந்த கிரேட் ஃபால் என்று சொல்வார்கள். எழுந்திருக்க முடியாத அடி, மரண அடி, நெத்தி அடி என்றெல்லாம் சொல்வார். என்ன செய்வது என்று புரியவில்லை. திசையினை நோக்கும் நின்ற தேவரை நோக்கும் வந்த வசையினை நோக்கும் கொற்றவாளினை நோக்கும் பற்றி பிசையுறும் கையை நீ இசை சுருக்கொள உயிர்க்கும் பேதை நசையிடை கண்டான் என்ன நகும் அழும் முனியும் நானும். தானியமாலியும் அழுகிறாள். தானியமாலி தன் மகனை பறிகொடுத்ததனாலே வீழ்ந்தால் அரக்கணும் தாழ்மேல் மென்மை தோல் நிலத்தை மேல் சூந்தனை குடியா என்ன துடித்தரும் துயர வெள்ளத்து ஆழ்ந்தனள். வீர மகனை இழந்ததனாலே அவளால் தாங்க முடியவில்லை. மாட்டாயோ இக்காலம் வல்லோர் வலி தீர்க்க மீட்டாயோ வீரம் மெரிந்தாயோ போராற்றல் கேட்டாய் உணர்ந்திரையோ என் ஊரையும் கேளாயோ காட்டாயோ
என்னுடைய கண்மணியை காத்தாயோ. ராவணனை பார்த்து ராணியமாலி, மாட்டாயோ இக்காலம் வல்லோர் வலி தீர்க்க, மீட்டாயோ வீரம் மெலிந்தாயோ, தோளாற்றல் கேட்டாய் உணர்ந்திலையோ, என்னுடையும் கேளாயோ காட்டாயோ, என்னுடைய கண்மணியை காத்தாயோ. அக்கன் குலந்தான் அதிகாயம் தான் பட்டான், மிக்க திறத்து உள்ளார்கள் எல்லாரும் வீடினார். மக்கள் இனி நின்றுடான் மண்டோதரி மகனே, திக்கு விஷயம் இனி ஒரு கால் செய்யாயோ. பாசத்திலே தன்னை மறந்து எல்லோரையும் இழந்து நிற்கிறோமே, அக்கன் அக்ஷயகுமாரன் இறந்து விட்டானே, அதிதானி இறந்து விட்டானே, ஏற்கனவே கும்பகர்ணன் இருந்திருக்கிறான், இன்னும் மண்டோதரி மகன்தானே இருக்கிறான். இப்படி ஏதையா சிந்தித்து இருக்கின்றாய், எண்ணிறந்த கோதையார் வேலரக்கர் பட்டாரை கூவாயோ, பேதையாய் காமம் பிடிப்பாய் பிழைப்பாயோ, சீதையால் இன்னும் வருவ சிலவேயோ. இன்னும் இந்த சீதை மேலுள்ள காதலாக எதை எதை இழக்கப் போகிறாயப்பா என்று மனம் வருந்தி தானியமாலி அலச்சுகிறாள். அவர்களை கைத்தாங்களாக அரண்மக்குள்ளே கொண்டு போகிறார்கள். இதையெல்லாம் பார்த்து இந்திரஜித்தன் என்ன ஆயிற்று கேட்கிறான். அப்பொழுது அதிகாரி இறந்தான் என்று தெரிகிறது. அதன் பாருங்கள், பல்லாரதரத்தை அதிக்கு விண்மீது பார்த்தான், எல்லாரும் இறந்தனரோ என ஏங்கி நைந்தான். கும்பன் இறந்து விட்டான், நிகும்பன் இறந்து விட்டான், அதிகாரி இறந்து விட்டான் என்று சொன்னபோது எல்லோரும் இறந்தனரோ என ஏங்கி நைந்தான். வில்லாளரை எண்ணி இறக்கும் நிற்கும் வீரன் எண்ணி நைந்தான். அப்பாவை பார்த்து பேசுகிறான் இந்திரனுக்கு, அன்றே நான் சொன்னேனே அந்த குரங்கை கொண்டிருக்க வேண்டாமா, நீங்கள் குரங்கை தூது என்று கருதி விட்டு விட்டீர்கள். விக்கல் பொறு வெல்லுரை தூதன் என்று விட்டாய், அக்கப்பெயரோ அதை நிலைத்தோடு அரைத்தொழாரை. நம்முடைய ஊரிலே வந்து மிகச்சிறந்த வீரனாகிய அக்ஷயகுமாரனை தரையோடு தரையாக தேய்த்திருக்கிறான், அவனை உயிரோடு விட்டிருக்கிறோம். உந்தி இல்லாய் கோபத்தோடு பேசுகிறான் என்று இந்த நிலையிலே நிச்சயமாக நான் சண்டைக்கு செய்கிறேன் என்று சொல்லி மருந்தேனிகள் எம்பிதன் ஆயிர் வவ்வினானை விருந்தே என அந்தகற்கு ஈகிறேன், வில்லும் ஏந்தி பொறும் தேவர் குழாம் நகை செய்திட போந்து பாரின் இருந்தேனின் நானவு ராவணி அல்லே என்றான். நானவு ராவணி அல்லேன் என்றான். இனியும் நான் உயிர் வாழக்கூடாது, என்னுடைய தம்பியை கொன்றவனை நான் கொல்லவில்லை என்றால் நான் இந்த உயிரிலே ஊரிலே வாழ்வதிலே அர்த்தமில்லை, நான் ராவணி அல்ல, ராவணி என்றால் ராவணன் மகன். இந்திரஜித்தன் போர்க்கோளம் பூண்டுகிறான், யுத்த அரங்கு போர்க்களத்திலே செல்லுகிறான். அப்பொழுது லக்குவன் கேட்கிறான், யார் என்று. இவன் யார் என்று கேட்ட உடனே, இவன் யார் தெரியுமா, இனிய வைமறையுமோ இந்திரன் புய பனிவரை உடனெடும் பாசப்பல் கழும்பு அனுமனை பிணித்துடன் அனபோதீவன் தனுமரை விட்டகம் தடுக்கப்பதோ. மிகச்சிறந்த வீரன் அனுமனையே கட்டி போட்டவன் என்று சொல்லுகிறான் வீரன். பொற்களத்திலே லக்குவன் இந்த சந்திக்கிறார்கள். இரு திரு படைகளும் போர் செய்ய ஆரம்பிக்கின்றன. லக்குவனுக்கு துணையாக நீலன் சுக்ரீவன் அனுமன் முதலியோர் செல்லுகின்றனர்.
மரங்களின் அறக்கரை மலைகள் போன்றுயர் சிறங்களை சிதறின, உடலை சிந்தின, கரங்களை கடல்களை ஒடிய காதின, குரங்கென பெயர் கொடு திரியும் கூற்றமே. குரங்குகள் என்றுதான் பார்க்கிறார்கள், பல் கொண்டும் மரங்கள் கொண்டும் பல் கொண்டும். இப்படி சண்டை ஆரம்பித்து விட்டது. பொங்கு தேர் புரவி யானை குறுகடல் நிருதரின் சங்கையிலா வண்ணம் தன்னுடைய தழுவி கூற்றம், எங்குட உயிரென்று எண்ணி இணை கையால் கிளைத்தது என்ப அங்கதன் மரம் கொண்டு எக்களப்பட்டு அழிந்தது தானே. அங்கதன் மரத்தினாலி சண்டை போடுகிறான், சேனைகள் அழிகின்றன. அனுமன் குன்றினாலே சேனைகளை அழிக்கிறான். இப்படி அங்கே இந்திரஜித்தனோடு ராமனுடைய படைகள் மோதுகின்றன. நீலன் அற்புதமாக சண்டை போடுகிறான். காலனின் ஒருவன் யாண்டும் திரிந்திலன் பாசத்தை யான் நீலன். யமனைப் போல் சண்டை போடுகிறானாம். கூட்டமும் குழுங்கழஞ்சி வெங்கத குமுதன் கொன்றன். குமுதன் கூற்றாக யமனாகவே இருக்கிறானாம். அங்கே எரிதலோடு அருகில் வேட்டையிடவனன் ரீரைந்திலாத சாம்பவன் கொள்ள சாம்பும் என்று கொன்று மரங்களற்ற. இப்படி பனசனும் இடவனும் சாம்பனும் கேசரியும் போர் புரிகிறார்கள். அந்த பகுதியிலே அரக்கர்கள் எல்லாம் திரண்டு இருக்கிறார்கள். இந்திரஜித்தின் தலைமையிலே இது சண்டை போடுகிறார். பூநெறிந்த குவடனைய தோள்கள் இரு புடை போறன் துயர அடல் வலி, பூநெறிந்த நய விரல்கள் கோதையொடு சுவடெறிந்தது ஒரு தொழில் பட, சேனெறிந்து நிமதிசைகளோடு மலை செவிடெறிந்துடைய மிடல்வளும், நான் நெறிந்து முறை முறை தொடர்ந்து கடல் உலகம் யாவையும் அடுக்கினான். நிதித்தன் லக்ஷ்மோடு போர் புரிகிறான், சுக்ரீவனோடு போர் புரிகிறான். மாறி மாறி சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது என்ன ஒரு வேடிக்கை என்றால், ஒரு பக்கத்து படைகளுக்கு ஆயுதங்களே கிடையாது, எல்லாமே இயற்கை ஆயுதங்கள். ஆனால் அரக்கர்களுக்கு செயற்கை ஆயுதங்கள். இந்த சமயத்திலே இந்திரஜித்தன் அனுமனை பார்த்து பேசுகிறான். நில்லடா சிறிது நில்லடா உனை நினைந்து வந்தேன் முனைக்கு நான், நில்லடா மனிதான்மை பேசி உயிரோடு நின்று விளையாடினாய், கல்லடா நெடுமரங்களோ ஒரு கருத்தினேன் வழி கடக்கவோ சொல்லடா என இயம்பினானிகள் அரக்கனை அனிவன் சொல்லின. கிருமையான போர் இந்திரஜித்தனுக்கும் லக்குவனுக்கும். நாகபாச படலத்தை இரண்டு பிரிவாக பிரித்துக் கொண்டு நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் இப்போது நாம் பார்ப்பது இலக்குவனும் இந்திரஜித்தனும் என்ற தலைப்பிலே இவளுக்குள்ளே நடக்கும் போரை பற்றி பார்த்துக் கொண்டு வருகிறோம். அதிலே அனுமனோடு இந்திரஜித்து மோதும் பொழுது வெறும் கல்லையும் மரங்களையும் கொண்டுதான் நீங்கள் போர் புரிய கற்றீர்களா? வில்லெடுக்க தெரியாத வீரம் வீரமா? வில்லடாமை நினதன்மை பேசி உயிரோடு நின்று விளையாடினாய், சொல்லடா என எம்பினானிகள் அறக்கனை அணிவன் சொல்லினான். இவர்கள் சொல்லுகிறார்கள், அனுமன் சொல்கிறான், வில்லெடுக்க உரியார்கள் வெய்ய சில வீரறிங்கும் உலர் மெல்லியோய். அற்பனே என்று சொல்வதை மெல்லியோ என்று இங்கே குறிப்பிடுகிறான் கம்பன். வில்லெடுக்க உரியார்கள் வெய்ய சில வீரறிங்குளர் மெல்லியோய், கல்லெடுக்க உரியானோ நின்றனின்று நாளை காணலாம், புல்லெடுத்தவர்களெல்லாம் வெறு சேல போர் எடுத்து வெறு புகுந்துடோம், புல்லெடுத்தவர்கள் அல்லோம் வேறு சில போர் எடுத்து வெறு புகுந்துடோம், நாங்கள் புள்ளை கவமாட்டோம். புள்ளை கவுதல் என்றால் எதிரிடத்திலே மண்டியிடுதல் என்று பொருள். ஆகையினாலே நாங்கள் வீரம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு வெறும் கையோடுதான் நான் போரிடுறேன், என்னோடு போரிட நீ தயாரா
என்னொடே பொருதியோ அது அன்றினின் லக்குவப் பெயரினின் வீரன் என்னொடே பொருதியோ அது அன்றினின் லக்குவப் பெயரினின் வீரன் தன்னொடே பொருதியோ உன் தந்தை தலை தள்ள நின்ற தனி வள்ளலாம் மன்னொடே பொருதியோ உரைத்தது மறுக்கிலோம் என வழங்கினான் பொன்னோடே பொருவின் அல்லதொன்றொடு பொறுப்பட உயர் உயர்த்தின என்னோடே பொருதியோ என்னோடைய போர் போகிறாயா லக்குவனோடா அல்லது எம்பிரானோடா என்றெல்லாம் அல்லது தந்தையின் மணி மகுடத்தை பறித்த சுக்ரீவனோடா என்றெல்லாம் கேட்கிறான். இப்படி அனுமனுக்கும் இந்திரஜித்துக்கும் வீரவாதம் நடைபெறுகிறது. அந்த போர்க்களத்தே வெறும் போர் மட்டுமல்ல, சொற்போரும் நடக்கிறது, விற்போரும் நடக்கிறது, மாறி மாறி நடக்கிறது. குன்று நின்றது பறித்தெடுத்தவனை எய்தி நொய்தின் இது கூறினான் குன்றாரே அடிக்கிறானாம். அது என்ன குன்று? சேமவன் குன்று. லங்கையிலே கூட இவர்கள் சென்றவுடனே ஆங்காங்கே குன்றுகளை சேமித்து வைத்திருக்கலாம். சேமவில் சேமவில் ரிசர்வேஷன், ஆபத்துக்கு உதவக்கூடிய. அதுபோல அங்கே கற்களை கூட சேமித்து வைத்திருக்கிறார் போல் இருக்கிறது, அல்லது உதவியாளர்கள் சேர்த்து வைத்திருப்பார்கள். இப்படி நீலனும் சண்டை போடுகிறான், அங்கதன் சண்டை போடுகிறான். மேரு மேரு என அல்ல அல்ல என வேரினோடு நெடுவெற்பேல மாபின் மேலும் உயர் தோளின் மேலும் உறவாளி காதலன் வழங்கின மலைகளை தூக்கி தூக்கி இந்திரஜித்தன் தோல் மேலே போடுகிறான். சேருமே கவி கணுக்கை நிற்கையில் செல்லுமே கடிவு செல்லினும் பேருமே கொடிய வாழியா ஒரு தெருக்கிலா வகை நுறுக்கினான். கம்பனுக்கு போராக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் சூழ்ச்சியாக இருந்தாலும் வாட்சியாக இருந்தாலும் வீழ்ச்சியாக இருந்தாலும் அருமையாக கைவண்ணத்தை காட்டி வருகிறான் லக்குவன். அங்கே இந்திரஜித்தனை எதிர்க்க நிலையிலே போரை வேகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அரக்கர் படைகள் அழிய ஆரம்பிக்கின்றன. லக்குவன் இந்திரஜித் போர் உச்சத்தை எட்டுகிறது. அதை ரொம்ப அற்புதமாக இங்கே கம்பன் படம் பிடித்து காட்டுகிறான். பல பாடல்கள் அற்புதம், சில பாடல் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஆயிர கோடி பள்ளம் அயில இத்தரக்கஞ்செய்தான் ஆயிர கோடி பள்ளத்தவை துணி கருத்தையம் ஆயிர கோடி நாகக்கணை தொடுத்து அரக்கஞ்செய்தான் ஆயிர கோடி நாகக்கணைகளறுத்தான் அண்ணல். படைகளிலே ஒவ்வொரு அத்திரமும் ஒவ்வொரு வகையாக இருக்கும். பள்ளம் என்றும் கோட்டி என்றும் கங்கப்பத்திரம் என்றும் கோலை என்றும் தாமரை என்றும். தாமரை என்பது 100 லட்சம் கோடி ஒரு பத்மமாம், ஒரு கணக்கு. அந்த பத்மத்தினுடைய வகையைச் சேர்ந்த ஒரு அம்பி தாமரை என்கிறார்கள். இப்படி லக்ஷ்மணனுடைய வில்லிருந்து வரக்கூடியது, இந்திரத்தில் வில்லிருந்து வரக்கூடியது, இரண்டு ஒன்றை ஒன்று ஒரே மாதிரியாகவே தாக்கிக் கொள்ளுகின்றன என்பதை பார்க்கிறோம். கோட்டியின் தலைய கோடி கோடியம் வரக்கண் கோர்த்தான் கோட்டியின் தலைய கோடி கோடியால் குறைத்தான். அவன் எதை போடுகிறானோ குப்பே இந்த சேம் காயின்ஸ் என்று சொல்வார்களே அப்படி அடிக்கிறார். கங்க பத்திரம் ஒரு கோடி கை விசை கரக்கன் எய்தான் கங்க பத்திரம் ஒரு கோடி கனை தொடுத்திரவல் காத்தான் தாமரை தலையவாளி தாமரை கணக்கின் சார்ந்த தாம் வரத்துறத்து முந்தி தசமுகம் தனையனார்த்தான். இப்படி சண்டை போடுகிறார்கள். அஞ்சலி என்று கையை வணங்கிக் கொண்டிருக்கப்படும் ஒரு அஸ்திரமாம். அஞ்சலி 5 கோடி தொடுத்து அரக்கன் எய்கிறான். அஞ்சலி 5 கோடி தொடுத்து அவை அறுத்தான். எதை எதை எய்கிறானோ அந்தந்த ஆயுதங்களுக்கு ஏற்ப அதே ஆயுதத்தை எடுத்து அதை தடுத்து நீக்குதல்,
சீருநூல் தெரிந்த சிந்த இலக்குவல் சிலக்கை வாழி நூறு நூறு ஏவி ஒயிரின் உடன்குலை மடங்கள் மாவும் வேறு வேறு ஏற்றி வீர கொடியை மறுத்து வீழ்ச்சி அறுநூறு அம்புசம்பொன் கவசம் புக்கு அழுந்து எய்தான். இந்த இத்தனுடைய தேர்க்கொடியை மறுத்துவிட்டான். வாலி வாயோரும் வந்து பொடித்தன குருதி வாரி நிலநீர் பவளவள்ளி நிறைவொழி நிமிர்வ என்ன எங்கு பார்த்தாலும் உதிரப்பெருக்கு இரக்கச்சேறு அதிகமாக இருக்கிறது. அப்பொழுது அங்கே இந்திரஜித்தன் கொஞ்சம் நிலை குலைகிறான். அவன் சொல்லுகிறான், புன்னுரு தடந்தேர் பூண்ட மடங்கள் மா புரண்ட போதும் மின்னுரு பதாகையோடு சாரதி வீழ்ந்த போதும் தன்னிற துருவ வாலி தடுப்பையில சார்ந்த போதும் இன்னது என்ற அறியான் அண்ணான் இணையதோர் மாற்றம் சொன்னான். இந்திரஜித்து தன் பக்கத்திலே பொன்னுரு கடந்தோல் பூண்ட மடங்கள் மா புரண்ட போதும் தேரிலே இருந்த சிங்கங்கள் கீழே போகின்றன. சாரதி பதாகையோடு வீழ்கிறான். எதிரிவால் அம்பு வருகிறது, தனித்து முடியவில்லை. ஆனால் என்ன செய்கிறான், தன்னை மறந்து லக்குவனை தோல்கிறான். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு உண்மை என்பது தானாக வெற்றி பெற்றுவிடும், பொய்மையெல்லாம் அடங்கிவிடும். அருமையான சொல்லுகிறான், நக்கோனை போல ஒரு வீரனை நான் பார்த்ததே இல்லை என்கிறான். இது நக்கோனுக்கு அடுத்த பெரிய பரிசு. அன்னரன்றே பின்னரன்றமன் என்பால் பேசுக பிறந்து வேணும் மன்னரன் பதியில் வந்து வரிசிலையை பிடித்த கல்வி இன்னரன் தன்னொரு ஒப்பார் யார் உடல் ஒருவர் என்ற இன்னரன் தன்னொருப்பர். இவன் அரக்கன், அவன் நரன். ஆனால் நலனை பார்த்து சொல்லுகிறார், இந்நரன் தன்னோடு ஒப்பாயாருடன் ஒருவர் என்ற அந்நரன் நல்லனாயின் அதனன் நலையனன்றேல் பின்னரன் பிரமன் பார் பேசுதே. இவன் 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 வந்து பிரம்மனாக இருப்பானோ சிவனாக இருப்பானோ நரனாக இருப்பானோ, நம் ஊர்லே வந்து ஒரு வில்லை வைத்துக் கொண்டு இவ்வளவு தொல்லை தருகிறானே, எல்லை மீறி செல்லுகிறானே என்று வியந்து பேசுகிறான். இந்திரஜித்தனுடைய தேரான அழிகிறது, அவன் தேர் முற்றுமாக அறிந்து விடுகிறது. நூறு தேர் ஒரு நாழிகை நூறினால் இருநூறு தேர் ஒரு நாழிகை நூறினால் தீய வெண்கணை என்பது சிந்தினால் என்ன செய்கிறான் லக்குவன். அதாவது இந்திரஜித்து தேரலாம் துணையும் சிலை உண்டியே அறி நின்றனன் ஆற்றலின் தொற்றிலான் ஆற்றலில் தொற்றிலன் இந்திரஜித்தே இந்திரனையே வென்ற இளைஞனாகிய ராவணன் புதல்வனாகிய இந்திரஜித்து இப்போ எப்படி இருக்கிறானா, சிலை ஒன்றியே அறி நின்றனன் எந்த சிலையை வளைத்து நான் ஏற்றி அம்பு விட வேண்டுமோ அந்த சிலையை கைத்தடி போல தள்ளாடிய நிலையிலே ஊன்றுகோலாக்கி கொண்டிருக்கிறார். தன் நிலை மறந்திருக்கிறான். தேவர்களெல்லாம் பூமாறி புரிகிறார்களாம். ஏனென்றால் அறம் வெற்றி பெறப்போகிறது, மரம் தோல்வியிறப்போகிறது என்ற நிலையிலே அனுமன் ஒரு பக்கத்திலே மரமும் குன்றும் மடித்த அறக்கருதம் சிரமும் தேரும் புறவியும் பின் கரிக்கரமும் ஆளியும் வரிக்கா கடியவன் சரமும் தழுதர வீசினர் தங்கினர். இப்படி பேரழிகிறது,
தன் நிலை தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறான். மேலும் அங்கே இந்திரஜித்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே தக்குவன் கை ஓங்கிக் கொண்டிருக்கிறது. உழைவு தோன்றி ஓங்கின உள்கின கிளையின் நின்ற இருவர் கிளைத்தலோ அளவில் சேனை அவிதராரியற்கு இளைய வீரன் சுடுசரம் ஏவினான். லக்ஷ்மண பெருமாள் இன்னொரு அம்பை விடுகிறான். திரிகணை மாறி பெய்ய தேர்களும் சிலை செய்யுமாவும் பரிகரும் தாமும் அன்று பட்டன கிடக்க கண்டார். இருவரும் நின்றார் மற்றக்கலர் என்னும் பேரில் ஒருவரும் நின்றார் இல்லை உள்ளவர் ஓடி போன. அருமையாக காட்சி காட்டுகிறான். போர்க்களத்திலே தோன்றிய பொழுது ஆரம்பத்திலே எடுமெடும் எடுமென எடுக்கவோ இகலொலி கடவுளி இகக்கவே என்று லட்சக்கணக்கான தேர்கள் கோடிக்கணக்கான குதிரைகள் கணக்கில்லாத யானைகள் இப்படி இருந்த அந்த போர்க்களமானது இப்போ இங்க யாருமே இல்லையா? ஓடினர் அழக்கரு தண்ணீர் உண்மிகை உலர்ந்தன் அவர் தேடினர் தெரிந்து கையால் முகிலனை முகந்து தேக்கி பாடுறு புண்கள் தோறும் பசும் புனல் பாய பாய வீழினர் சிலவர் சில்லோ பெற்றிலர் விழிந்து வீழ்ந்தர். இப்படி தண்ணீருக்காக ஏங்குகிறார்களா ஓடுகிறார்களா? போரிடை செல்லார் நின்று நடுங்கினர் புறத்தும் போக ஊரிடை செல்லார். அழகாக முடிக்கிறார். நாமும் முடிக்க இருக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியை. தேரிடை செல்லார் மானப்புறவியில் செல்லார் செங்கன் காலிடை செல்லார் காலின் காலென செல்லார் காவல் ஊரிடை செல்லார் நானால் உயிரின் மேல் உடையகந்தார். போரிடை செல்லார் நின்று நடுங்கினர் புறத்தும் போக திருச்சங்கு சொந்தம் என்று சொல்லுவார். இங்குற்றேனல்லேன் அங்குற்றேனல்லேன் என்பார். வேறொரு சமயத்தில் ஆழ்வார். தேரிலே செல்லவில்லையாம் புறவியிலே செல்லவில்லையாம் குதிரை மேல் செல்லவில்லையாம் நடந்தும் செல்லவில்லையாம் ஊருக்கும் போகவில்லையாம் உயிர் மேல் பற்றால் போருக்கும் போகவில்லையாம் நின்று நடுங்கினர். இந்திரஜித்தன் போர் நடக்கிறது. அற்புதமான போரை தொடர்ந்து நாம் நாளையும் அனுபவிக்க இருக்கிறோம். நாளைய தினம் நாகபாச படலம் என்பதை அனுபவிக்க இருக்கிறோம். வேறு வழி இல்லாமல் இந்திரஜித்து வேறு ஒரு சூழ்ச்சியை செய்யப் போகிறான். அது என்ன என்பதை நாளை நாம் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சி காம மகிழ்ந்து கெழுந்திடுமே பூமகள்நாதன் புரிந்திடு நன்மையை உண்மையினாவும் புகன்றிடுமோ தினமர் பொய்கையில் மீனினும் துள்ளிட தின்றவும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டின மார்த்தைகள் வர்த்தொலி சூழ்வகுலிமங்களபுரோகமே சர்வை சபூராச்சாரியை சக்கு தாயா சுமங்கலம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.